அந்த லோட்டஸ் டெம்பிள்குள்ளே இப்போ நடந்து போயிட்டு இருக்கோம். என்ன நிற்கிறாங்க இங்கே தெரியலையே, கிட்டவே பார்க்கலாம். சரியான வெயில் அடிக்குது. வணக்கம் உறவுகளே, வெல்கம் பேக் டு த வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக டெல்லி ரோட்டில் தான் இருக்கும். டெல்லி ரோட்டில் ஐ மீன் ரோட் நேம்லாம் எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ இன்றைக்கி ப்ளாக் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டெல்லியில் சைட் சீங்கன்னா, ஆக்சுவலாக லாஸ்ட் ப்ளாகில் பார்த்தீங்கன்னா என்னல்லப்பா, அதான் என் தெரியாத ஊரில் யாரா என்ன கூப்பிட்ற மாதிரியே இருந்தது. ஆக்சுவலாக இப்போ நம்மள யாரும் யாரும் இந்த ஊரில் கூட போகிறோம், நம்மளுக்கு தெரிஞ்சவங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இப்போ சாப்பிட போயிட்டுருக்கேன், ரூம்லேருந்து செக்இன் பண்ணிட்டாச்சு. ஆக்சுவலாக லாஸ்ட் ப்ளாகில் பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூரில் முடிச்சிருப்பேன். ஸோ ஜெய்ப்பூர்லேருந்து ஓவர் நைட்டை ட்ராவல் பண்ணி டெல்லி வந்துட்டோம். ஸோ 250 கிலோமீட்டர்ஸோ சம்திங் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணதுனால அது பெருசாக ஏதோ ப்ளாக் போடலை. டெல்லியில் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்றது ஃபுல்லாகவே பார்ப்பீங்க. ஸோ இதுதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, 100 CC மோட்டோ ப்ளாகர் அண்ட் 100 CC டெலகிராம் பேஜும் இருக்குது, 100 CC வாரியர்ஸ்னு. ஸோ 100 CC வாரியர்ஸ்க்கும் போயிட்டு கனெக்ட் ஆகிடுங்க. ஸோ இந்த பேக் பேக்கிங் முடிச்சது, அதாவது இந்த நார்த் இந்தியா ட்ரிப்பு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ரைட் பண்ண போகிறோங்க. ஓகே, நானும் சொல்லிட்டு இருக்க ரொம்ப நாளாக ஒரு நார்த் இந்தியா ரைட் பண்ணணும்ட்டு, பட் ரைடு இதுக்கப்புறம் தான் பண்ண போகிறோம். மற்றெல்லாம் அதே கண்டினியூ பண்ணலாம். எல்லாருமே நம்மளே பார்த்துட்ருக்காங்க, ஏன்னா ஸ்ட்ரீட்டில் அந்தளவுக்கு நம்ம தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கத்திட்டு அராஜகம் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். என்னோட நீங்கள் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணணுமா, உங்களோட ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிங்க அண்ட் ஸ்விட்ச் டு 1080p பிக்சல்ஸ். அந்த லோட்டஸ் டெம்பிள்குள்ளே இப்போ நடந்து போயிட்டு இருக்கோம், என்னால் ஃப்ரெண்ட் ப்ளாக் எடுக்க முடியலை. இன்னைக்கு வந்துட்டேன், 4வது நாள் இன்னைக்கே வந்துட்டேன். ஒரு வழியாக வந்து லைனெல்லாம் ஓவர்டேக் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு சின்ன ஒரு கிளைம் பண்ணி உள்ளே வந்தாச்சு. செம்ம ஹாட்டாக இருக்கு, இதுக்குள்ளே நல்லா தான் இருக்கு. பிரேம் ஒன்றும் இல்லைல்ல, வெயில் மட்டும்தான் அடிக்குது. தெரியலையே, கிட்ட போய் பார்க்கலாம். சரியான வெயில் அடிக்குது. லோட்டஸ் டெம்பிள்குள்ளே போய் கொஞ்சம் நேரம் நிம்மதியாக இருக்கலான்ட்டு இருந்தோம். ஸோ அந்த இருக்கிற அடுத்த ஸ்பாட்லேயும் என் ஃபோனை வந்து பக்கத்தில் கொடுத்துருந்தேன், அதுக்கா அதுலேயும் வீடியோ எடுத்துட்டாங்க. ஸோ அந்த கிளிப்பை தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஒரு மனுஷன் எங்கேயுமே நிம்மதியாக இருக்க முடியாதுன்றதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சுனில் வந்து எப்பவுமே நோட்டிக்கிட்டே இருப்பான், ஜாலியாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கூட இருக்கும்போது எப்பவுமே ஹாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்தியா கேட் போயிருந்தோம். ஸோ இந்தியா கேட்டை வந்து வெளியிருந்தே சுற்றி காமிச்சாங்க. எங்களுக்கு வந்து பஸ் வந்து அங்கே பார்க் பண்ண ஸ்பேஸ் இல்லாத காரணத்தினால இந்தியா கேட்டையும் ஒரு 2 வாட்டி சுற்றி சுற்றி வந்தோம். அண்ட் பார்லிமெண்ட் அந்த ரவுண்ட் டவுன் சின்னதாக இருந்தது, அதையும் ஒரு 2 வாட்டி சுற்றி வந்து வெளியிருந்தே பார்லிமெண்ட் காட்டினாங்க. எங்களை வந்து எல்லாருமே வந்து உள்ளே கூப்பிட்டாங்க, வாங்க போகலாம் போகலான்னு. பட் நாங்கள் எங்களுக்கு டைம் இல்லாத காரணத்தினால உள்ளே போக முடியலை, ஜஸ்ட் ஃபார் ஜோக்கிங். ஸோ உள்ளே வந்து பெர்மிட்டில் இல்லை நார்மல் பீப்புள்ஸ்லாம் வந்து, ஓகேங்களா? ஸோ அதனால் வெளியே இருந்தே சுற்றி பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ சரோஜினி மார்க்கெட் போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து சரோஜினி மார்க்கெட் கிளம்பிட்டோம். வந்து லஞ்ச் சாப்பிட்டு சரோஜினி மார்க்கெட் போகிறோம். மெட்ரோ வந்து வேறு லெவல் க்ளீனாக இருந்தது. அண்ட் மெட்ரோவில் ஏறும்போது மாஸ்க் எடுக்கிறது அண்ட் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ டெல்லி மெட்ரோ வந்து ஒன் ஆஃப் த சூப்பர் அப்படின்னு சொல்லலாம், பிகாஸ் வந்து அதோடைய யூட்டிலிட்டி அண்ட் அதோடைய வந்து எப்படி சொல்கிறது அந்த ஸ்பேஸஸை வந்து பக்கவாக செம்மையாக மாற்றி வச்சுருப்பாங்க. ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே போன ஒரு ஃபீலிங் இருக்கும், ஏன்னா அவ்வளோ விஷயம் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேயே இருந்ததுங்க. ஸோ அதுதான், ஸோ நீங்களே பாருங்கள் அப்படி கண்டினியூ பண்ணுறேன். ஸோ டெல்லி மெட்ரோ வேறு லெவலில் க்ளீனாக இருக்குது, வேறு லெவல் சூப்பராகவும் இருக்குது, செம்ம மெயின்டெனன்ஸ் வேறு. அண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ட்ரெயின் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ட்ரெயின் விட்டு இறங்கணும், அடுத்த ட்ரெயின் விட்டு இறங்கணும், அடுத்த ட்ரெயின் வித்தின் 2 மினிட்ஸில் அடுத்தடுத்த ட்ரெயின் நாங்கள் மாறி மாறி 2 ட்ரெயின் மாறி இப்போ வந்திருக்கோம். வெல்கம் டு சரோஜினி மார்க்கெட். ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து சரோஜினி மார்க்கெட் போயிட்டு வந்து முடிக்கவே இல்லை, வந்து டயர்டில் படுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து எழுந்து தான் அந்த வீடியோவை முடிக்கிறேன். ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்க, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி டு சண்டிகர் போயிட்டுருக்கோம். பஸ்ஸில் தான், பஸ்ஸுக்காக தான் வெயிட்டிங். எல்லாருமே அங்கே பின்னாடி ஹோட்டலில் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. பஸ்ஸில் வந்து பெட்ரோல் ஃபில் பண்ண போயிருக்கு. ஸோ பஸ் வந்தோடனையும் இங்கேருந்து கிளம்புறோம். ஸோ நெக்ஸ்ட் ப்ளாகில் நம்ம சண்டிகர்லேருந்து மீட் பண்ணுவோம். டாடா பை, சீ யூ. வாழ்க வளமுடன். நம்மளோட சேனல் நம்ம 100 CC மோட்டோ வ்ளாகர் யாருனா பிடிச்சிருந்தா போயிட்டு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் டெலகிராம் பேஜும் இருக்குது, 100 CC வாரியர்ஸ். டாக் கார்டன்ல இப்போ நம்ம இருக்கிறதுக்கு பேர் வந்து டால் மியூசியம். நிறைய க்ரௌட் இருக்கு இன்னைக்கு.
no, I ain't stopping. Homie, regardless. And I ain't stopping. No, I ain't stopping. I'm just getting started.